ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்று ஆசிய ஜோதி. உலக உயிர்கள் எல்லாம் இன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். நின்றவர் கண்டு நடுங்கினாரே, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே. கவிமணி தேசிக விநாயகனார். 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் தேசிக விநாயகனார். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி தேசிக விநாயகனார். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா. ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறது? புத்தர். நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. எளிதாகும் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். பாலை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது பாலை எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலை எல்லாம். அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது? உடலுக்கு உயிர் கொடுப்பது. எறும்பு எதற்காக பாடுபடுகிறது? தன் உயிரை காக்க. ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது? நன்மையும் தீமையும். உலக முழுமையையும் எப்போது ஆள முடியும்? நேர்மையான இரக்க குணம் இருக்கும்போது. மனிதநேயம். தமக்கென முயலால் நோற்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. புறநானூறு. வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவு அளித்தார்? வடலூர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு யாரை தேடி வந்தது? அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் எனும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் 88,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்ட அமைப்பு குழந்தைகளை பாதுகாப்போம். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. கைலாஷ் சத்யார்த்தி. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். பொறுத்துக, வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். முடிவில் ஒரு தொடக்கம். அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினரின் மகன் ஹிதேந்திரன். அணி இலக்கணம். அணி என்பதன் பொருள் அழகு. கவிஞர் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிழ்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. கவிமணி தேசிக விநாயகனார். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு இப்பாடலில் வந்துள்ள அணி இயல்பு நவிழ்ச்சி அணி. இயல்பு நவிழ்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவிழ்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிழ்ச்சி அணி. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று இப்பாடலில் வந்துள்ள அணி உயர்வு நவிழ்ச்சி அணி. கலை சொல் அறிவோம். மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மோசி, நோபல் பரிசு நோபல் பிரைஸ், சரக்குந்து லாரி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த வீடியோவோட 6ஆம் வகுப்பில் உள்ள பாடங்கள் அனைத்தும் முடியுது. ஏன்னா 1ஆம் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவத்தில் இயல் வைஸ் ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு வரி வரியாக நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 7ஆம் வகுப்பு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரிஷா நிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.